ஹாய் கஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக படித்த புக் ஒன் இந்தியன் கேர்ள் அப்படிங்கிற புக்கோட ரிவியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது வந்து சேட்டன் பகட் எழுதியிருக்காரு ஸோ நார்மலாக சேட்டன் பகட் புக்கில் எப்படிப்பட்ட ஒரு எசன்ஸ் இருக்குமோ அதே தான் வந்து இந்த புக்லேயுமே இருக்குது நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினேட்டாக இது வந்து ஒரு மறக்க முடியாத புக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசிக்காக இங்கே ஒன் இந்தியன் கேர்ள் அப்படின்றது வந்து யாரை குறிப்பிட்றாங்க அப்படின்னா லைக் ஒரு இந்தியன் பொண்ணு ஓகேவா ஸோ அந்த அந்த கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா எப்படி இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து மேரேஜ் நெக்ஸ்ட் டே ஸோ அவள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா ஸோ அப்படிதான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஆஃப்டர் தட் ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி இவளுக்கு இவ வந்து ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா ஸோ அதெல்லாமே அவளோட மேரேஜ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது கடைசியில் அவள் மேரேஜ் நடந்ததா இல்லையா என்ன டைப் ஆஃப் டெசிஷனை எடுக்கிறா இதெல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மைண்டில் வந்து பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கும் யாரோ பேசிகிட்ருக்கும் போது நம்ம மைண்ட் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஸோ அதே மாதிரி இந்த புக்கில் வந்து இருக்குது அதை வந்து மினி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நல்லாவே இருக்குது கொஞ்சம் பேசிக்காக நம்ம ஒரு கேர்ள் வந்து மனசில் என்னென்னலாம் நினைப்பாங்களோ அதெல்லாமே எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்டு இப்போ வந்து ரொம்ப ஹை சேலரி வாங்குகிற ஒரு கேர்ளை வந்து இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு பாய் வந்து எப்படி பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் பாய்ஸ் இருக்க இருக்கட்டும் அதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக வந்து ராதிகா அந்த கேர்ள் வந்து ஒரு பஞ்சாபி கேர்ள் அவளுக்கு வந்து அவளோட அக்கா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நல்லா வெல்கமாக இருக்கும் பட் ஸ்டில் சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு வந்து அவ்வளோவா வெல்கமாக இருக்காது ஓகேவா அவளோட லைஃப்பில் ஸோ அதனால் வந்து அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஷைன் பண்ணணும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டென்த்தில் இருக்கட்டும் டுவெல்த்துலேயா இருக்கட்டும் காலேஜில் இருக்கட்டும் எம்பிஏவாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே டாப்பாக இருக்கா ஸோ ரொம்ப பெரிய கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கிது வேலை கிடச்சி அவளுக்கு போனஸாக இருக்கட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த போனஸ் எல்லாமே அவளுக்கு கிடைக்குது ஸோ அப்போ வந்து டெபு அப்படின்ற ஒருத்த வரா ஸோ அப்போ வந்து இவளோட லைஃப் எப்பெல்லாம் மாறுது ஸோ பேசிக்காக ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸினேட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஆஃப்டர் தட் அது பிரேக்கப் ஆகும்போது அவ எப்படிலாம் கோத்ரூவ் ஆகுறா அது வழியா ஸோ அதெல்லாமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு சிட்டிக்கு போகிறா அங்கே வந்து நீல் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறா ஸோ இவளை விட வயசில் ரொம்ப அதிகமானவர் இ அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அதுலேருந்து அவள் தேண்டான்ட்டு எப்படி வரா அப்படின்றது அதுக்கப்புறமேட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணுற மாப்பிள்ளவர்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கடைசியில் மேரேஜ் நடக்குதா இல்லையா மேரேஜில் இவங்க மூணு பேருமே ஒன்றா இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் வந்து பிரிகேஷ் அப்படிங்கிறவங்க ஸோ நீல் பிரிகேஷ் டெபு இவங்க மூணு பேரும் வராங்க ஓகேவா ஸோ ராதிகா வந்து நமக்கு வேணும்னு சொல்லிட்டு மூணு பேருமே வராங்க அப்போ இவங்க வந்து என்ன டைப் ஆஃப் டிசிஷன் எடுக்கிறா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கு ஸோ ஈஸியாக வந்து இந்த புக்கில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளோட லைஃப்போட கனெக்ட் பண்ணுற மாதிரி நார்மலாக இப்போது ஒரு இப்போ ஒரு இந்தியன் கேர்ள் தானே இந்த புக்கு ஸோ அதனால் வந்து நம்மளோட லைஃப்பை நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு புக்கு ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எப் என்ன என்னவாகும் என்ன அப்படி அடுத்தடுத்த பேஜஸ் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு இடத்துல கூட போர் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்